ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகஒளி தீட்சை. இடம் விஎம்ஏ ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனல்ல ரொம்பவே சூப்பரா ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதாவது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ஒரு அழகானவங்க வீட்டுல எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சர்ப்ரைஸ் விசிட் தான் பண்ண போறோம். ஸோ அது யாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம போக ஆரம்பிக்கலாமா? வாங்க. எப்பப்பெல்லாம் அக்கிரமங்களும் அதர்மங்களும் வருதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். எந்த சமயத்துல அந்த அதர்மங்கள் தலை விரித்து ஆடுதோ அப்ப கல்கி அவதாரமா வரப்போறார் அப்படின்றதுதான் நம் நம்பிக்கை. இப்போ எல்லார் இல்லங்கள்லயும் அழகா சுவாமியினுடைய அந்த சிற்றடிகளை கோலங்களால அழகா, அதுவும் அரிசி மாவுலதான் கோலம் போடணும். ஏன் அந்த அரிசி மாவை சாப்பிட எறும்பு வரும், அதுல ஒரு அன்னதானம். இருக்கிற குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு அலங்காரம், இந்த மாதிரி பெண் குழந்தைகள் இருந்தா ராதை மாதிரி அலங்காரம் போட்டு ரொம்ப அழகானது. குழந்தைனாலும் கிருஷ்ணர் தான். நம்ம தர்மத்துக்கே ஒரு புனித நூல்னா பகவத்கீதை. அப்ப ஆச்சாரியன்னாலும் கிருஷ்ணர் தான். புதன்கிழமை இரவு பிறக்கிறார், அப்ப யாருமே கொண்டாடல. அதனாலதான் இன்னைக்கு வரைய அந்த கொண்டாடாத ஒரு தவற நம்ம கொண்டாடிண்டே இருக்கோம். வர இடங்கள்லயா இருக்கட்டும், நம்ம வீட்லயா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகா இருக்காரு. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பத்தி சொல்லுங்களேன். முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் இந்த கிருஷ்ண அவதாரத்துல சொல்ற ஒரு விஷயம்தான், எப்பப்பெல்லாம் அக்கிரமங்களும் அதர்மங்களும் வருதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அப்படி பார்த்தா கலியுகத்துல இப்பவே அநியாயம்னு சொல்றோம், ஆனா இன்னும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல் அநியாயங்கள்லாம் வரல. எந்த சமயத்துல அந்த அதர்மங்கள் தலை விரித்து ஆடுதோ அப்ப கல்கி அவதாரமா வரப்போறார் அப்படின்றதுதான் நம் நம்பிக்கை. அதனால தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணர் வந்தார். இப்ப நமக்கான அம்மா அப்பாவை நம்மால தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா அவர் ரொம்பவே தவம் இருந்து ஒரு நல்ல தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறார். ராம அவதாரம் பத்தியா, ராஜா வீட்டுல அவர் பிறந்துக்கிறார் வசதியா அப்படின்னு நினைக்கிறோம். அதனால கிருஷ்ண அவதாரத்துல ரொம்ப எல்லாருக்கூடையும் பழகிற மாதிரி, ராமரும் அன்புதான். ஆனா ராமர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காடு, இப்படிதான் இருக்கணும், ஒரு பாதை வகுத்து வாழ்ந்தார். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. தன்னுடைய பக்தர்களுக்காக நான் எதை வேணாலும் மாத்துவேன், நான் சிச்சுவேஷன்ஸ் மாத்துறேன். அப்படி ஒரு தெய்வ பிறவி பாத்தீங்கன்னா நம்முடைய கிருஷ்ணர். அவர் வாழ்க்கை முழுக்க மத்தவங்களுக்கு தான் வாழ்ந்திருப்பார். பிறந்ததுல இருந்து கோபியர்கள், தன்னுடைய ஊர் மக்கள், பாண்டவர்கள், இப்படி எல்லாருக்குமே வாழ்ந்தார். அதுல ரொம்ப அழகான விஷயம் கிருஷ்ணர் கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நமக்கு சின்ன கஷ்டம் வந்தா கூட ரொம்ப பெருசா வருத்தப்படும். பிறந்ததே ஒரு காராகிரகம்னு சொல்லக்கூடிய சிறைச்சாலை, பிறந்த உடனே உயிருக்கு ஆபத்து. அந்த இரவே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து, இல்ல ஒளிந்துனா அவர் ஒளிஞ்சுக்கிறது, அவர் ஒளியல ஒளித்து, அந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம தான் இந்த குழந்தைய காப்பாத்தணும், அது இறைவன்னு தெரியாது அவங்களுக்கு, அது ஒரு சின்ன குழந்தை. அப்படியே நான்கு கரங்களோட தன்னை தெய்வம்னு காமிச்சுக்கிறார். ராம அவதாரத்துல எங்கேயும் தன்னை தெய்வம்னு காண்பிக்கவில்லை, மனிதன்னு காமிச்சுக்கிறார். ஆனா இங்க எடுத்துட்ட உடனே நான்கு கரங்கள் அம்மாக்கு, ஆனா அவங்க அம்மாக்கு அதை உணர்ற இன்பம் கூட இல்லை. ஏய் கையெல்லாம் மற, உன்னை இப்படியா காப்பாத்தணும், ஓ அந்த தாய்மை அனுபவிக்கிறாரு. ஏ நானே ஒரு என்ன சொல்றது, பரமாத்மா கிருஷ்ணன் வந்திருக்கேன், இல்ல விஷ்ணு அவதாரம் வந்திருக்கேன், என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்ன்றது கூட அவளுக்கு தோணல. அந்த தாய் அன்புதான் பிரதானமா இருக்கு. அப்ப நான் குழந்தையா மாறுறேன், குழந்தையா நடிக்கிறேன். அப்படி இருந்து அவர் எப்ப யசோதை வீட்டுக்கு போனாரோ, போன அண்ணில இருந்து விதவிதமா ராட்சசர்கள் வந்து 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 உயிரெடுக்க நினைப்பாங்க. அப்ப பிறந்தது முதலே வாழ்க்கை முழுக்க சவால், எதிரிகள் அதை தூக்கி போட்டு எப்படி வரணும், இதுதான் கிருஷ்ணருடைய
வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. வளர்ந்த பிறகாத அவருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்காரானா கிடையாது. பாண்டவர்களுக்காக இருக்கார், பாரத போர்ல இருக்காரு, அதுக்கப்புறம் பலருடைய சாபங்களை கூட ஏத்துக்கிறார், அதெல்லாம் ஏத்துண்டு மத்தவங்களுக்காகவே செஞ்சு. ஆனா வாழ்க்கையும் இன்னைக்குமே ஒரு குறும்புத்தனமான புன்னகைனா யாரா இருக்கும்னா கிருஷ்ணர். அப்ப வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் பா, வரப்போற எதிர்ப்பு பிரச்சனை இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்காது. பிறந்த நாள் பிறந்த நொடி முதல் பிரச்சனை. ஆனா வாழ்க்கை எப்படி இன்பமா ஆனந்தமா மகிழ்ச்சியா கழிக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா கிருஷ்ணர் தான். அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த வெண்ணெய் தான் கொடுப்போம், வெண்ணெய்க்கு எந்த தன்மையுமே கிடையாது. இப்ப பால் அதுக்கு ஒரு ருசி இருக்கும், தயிருக்கு ஒரு ருசி, மோருக்கான வெண்ணெய்க்கு எதுவுமே கிடையாது. அது மாதிரி நமக்குன்னு எதுவும் இல்லாம கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி அடைஞ்சா அந்த வெண்ணெயை ஏத்துக்கிற மாதிரி கிருஷ்ணர் நம்மளையும் ஏத்துப்பார். அந்த வெண்ணெய் அதுவும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கிருஷ்ணர் வர மாதிரி அந்த கால் சுவடுகள் போடும். இன்னைக்கும் எல்லார் இல்லங்கள்லயும் அழகா ஒரு சுவாமியினுடைய அந்த சிற்றடிகளை கோலங்களால அழகா, அதுவும் அரிசி மாவுல தான் கோலம் போடணும். ஏன், அந்த அரிசி மாவை சாப்பிட எறும்பு வரும், அதுல ஒரு அன்னதானம். இப்படி எல்லாத்துலயுமே ஒரு அழகான ரகசியங்கள், ஒரு பெரிய பெரிய தத்துவங்கள் உள்ள ஒரு அழகான பாதை தான் நம்முடைய இந்த தர்மம். அப்படி கிருஷ்ணரை குழந்தை கிருஷ்ணரா வச்சு பூக்கள் போட்டு நல்லா பக்ஷணங்கள் வச்சு வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு அலங்காரம், இந்த மாதிரி பெண் குழந்தைகள் இருந்தா ராதை மாதிரி அலங்காரம் போட்டு ரொம்ப அழகானது. குழந்தைனாலும் கிருஷ்ணர் தான், நம்ம தர்மத்துக்கே ஒரு புனித நூல்னா பகவத்கீதை. அப்ப ஆச்சாரியன்னாலும் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை அனுபவிச்ச பக்தர்கள்னா சொல்லிண்டே போலாம், ஆழ்வார்கள், பக்தமீரா, பாரதியார், இப்படி எல்லாருமே கிருஷ்ணரை அவ்வளவு அனுபவிச்சவங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா, உன்னுடைய கரிய நிறம் தானே எனக்கு தெரியுது. அப்ப எல்லாமே அவர் பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா அப்படின்னு எல்லா இடமும் அவருக்கு கிருஷ்ணரா தெரியுது. அப்ப உண்ணும் உணவு கூட நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஏன்னா யார் சமைக்கிறாங்க, எந்த மனநிலையில சமைக்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப அதை கூட இறைவன் கொடுத்த உணவுக்கு நன்றி, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு அவர்கிட்ட சரணம் அடைந்து சரணாகதி அடைந்து சாப்பிட்டோம்னா அந்த உணவுமே எதுவும் செய்யாது. நிறைவா ஒரு செய்தி, பாஞ்சாலி அந்த கௌரவ சபையில அவளுடைய ஆடைய துகில் உரியறார் துச்சாதனன். ஒரு சமயத்துக்கு மேல அவள் தன்னை காப்பாத்தின அந்த புடவையை பிடிச்சுண்டு, அப்ப வரை எதுவுமே நடக்கல. ஒரு சமயத்துக்கு இதுக்கப்புறம் என்னால எதுவும் முடியாதுன்னு ரெண்டு கையையும் விட்டுட்டு முழுமையா கைய மேல அப்படியே கூப்பி கோவிந்தா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக புடவை வந்துட்டே இருந்துதான் அவர் வைகுண்டம் போறார் கிருஷ்ணாவதாரம் முடிச்சு. அப்ப கூட அவர் சொல்றார், எல்லாருக்குமே எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா பக்தியோட இந்த பாஞ்சாலி கோவிந்தான்னு கூப்பிட்டா இல்லையா, அவளுக்கு நான் பண்ணது எதுவுமே இன்னும் போதாது அவ கொடுத்த பக்திக்கு. அப்ப கிருஷ்ணர் கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியது, சரி எங்களால வகை வகையா சமைக்க முடியல என்ன பண்றது, முடிஞ்சா கொண்டாட்டமா எங்க ஒரு வீட்டுல அடிக்கடி அடிக்கடி பூஜைகள் பண்ண பண்ணவே இந்த தீய சக்திகள் விலகும், நம்ம மனசுல இருக்கிற சஞ்சலங்கள் போகும், தெய்வத்தன்மை இருக்கும். எனக்கு அவ்வளவு வசதி இல்லை, கிடைச்ச பூ அதை வச்சு கிருஷ்ணருக்கு போட்டு அன்பா ஒரே பழமும் இல்ல ஏதோ ஒரே ஒரு திராட்சையை கூட கொடுத்துட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா போதும், அந்த அன்புன்ற வெண்ணையதான் அவர் கேட்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வைபவம் தான் கிருஷ்ண ஜெயந்தி. அவர் பிறந்த தினம் இல்லையா அன்னைக்கு, அதனால கொண்டாடுறோம். ஏன்னா அன்னைக்கு கொண்டாடலையாம், ராமர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அப்ப அப்படியே தசரதர் கொண்டாடிட்டார் சக்கரவர்த்தி. ஆனா இவர் ஜெயில அப்படின்னு இருட்டிலேயே எல்லாம் பிறந்தாரு. ரோகிணி நட்சத்திரம், திதிகளுக்கெல்லாம் வருத்தம், அஷ்டமி நவமிக்கு எங்களை யாருமே சேர்க்கறது இல்லைன்னு, அதனால அஷ்டமியை இவர் தேர்ந்தெடுத்தார். ராமர் நவமியில பிறந்தார், புதன்கிழமை இரவு பிறக்கிறார், அப்ப யாருமே கொண்டாடல. அதனாலதான் இன்னைக்கு வரையே அந்த கொண்டாடாத ஒரு தவற நம்ம கொண்டாடிண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம். இதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, கந்த சஷ்டின்னு அப்படியே வரப்போற விழாக்கள் எல்லாமே கொண்டாட்டமா இருக்கும். வீடெல்லாம் வழிபாடு, தெய்வீகம் மனம் இருந்தா சந்தோஷம் ஆனந்தம் எல்லாருக்குமே இருக்கும். கிருஷ்ணர் வந்தா அவர் மார்பில் இருக்கிற லக்ஷ்மியும் இருப்பா, அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்லயே இருந்தா சந்தோஷம்ன்ற செல்வம், காசு செல்வம், குழந்தை செல்வம், இப்படி எந்த செல்வமும் நீங்காம நிறைஞ்சிருக்கணும் எல்லாருக்குமே அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தை கிருஷ்ணர் வீட்டுக்கு வரும்பொழுது இரவு அவருக்கு ஒரு தாலாட்டு பாடி, குழந்தை இல்லையா எவ்வளவு நேரம் நம்ம வீட்டு குழந்தைங்க அச்சோ எவ்வளவு நேரம் இது முடிச்சுன்னு இருக்குன்னு உணவு கொடுத்துட்டு தூங்க வைக்கிற மாதிரி அந்த குழந்தைய
பிறந்த குழந்தை இல்லையா, அதனால அழகா கண்ணுறங்கு கண் வளராயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை அந்த தூக்கத்துலதான் வளருமா, அதுக்கான அந்த குரோத்ன்னு சொல்றதே இந்த தூக்கத்துல நடக்குமா. நித்தியமா திருமால் கிருஷ்ணர் வந்து திருமாலுடைய அவதாரம், அதனால திருமால் திருமகள் ரெண்டு பேரும் நம்ம இல்லத்துல இருந்தா ரொம்ப ஆனந்தமா வாழலாம். அதுதான் எல்லாருக்குமே இந்த தருணத்துல அடியேன் இறைவன் கிட்ட வைக்கிற விண்ணப்பம். இந்த கோகுலாஷ்டமியை உங்க கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினது ரொம்பவே ஹாப்பி மேம், ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே கிருஷ்ணர் வந்த மாதிரி ஒரு ஆனந்தமான விழா உங்க கூடயும் நம்ம நேயர்கள் கூடயும் பண்ணது, இது அன்புதான். அதனால இந்த வழிபாட்டுல இப்படி பண்ணிருக்கலாமே ஏதாவது குறை இருந்தாலும் ரொம்ப மன்னிக்கிறோம். நம்ம எந்த விதத்துல நம்ம குழந்தை கிருஷ்ணரா நம்ம தாயா மாறி கொடுக்கிறோமோ அதை கண்டிப்பா அன்பு பக்தி இருந்தா கிருஷ்ணர் கண்டிப்பா ஏத்துப்பார்.